அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 19, இறை சொற்றொடர்கள் 13-15 முடிய. இதன் விளக்கம் அறிவோ. யூத இனம் ஆணாதிக்க சமுதாய சிந்தனை கொண்டது. பெண்களும் குழந்தைகளும் வெறும் பொருட்களாகவே கருதப்பட்டன. அவர்களுக்கென்று எந்தவித உரிமையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆணாதிக்க சமுதாயத்தில் பிறந்த இயேசு நமக்கு புதிய படிப்பினை தருகிறார். தான் ஆணாதிக்க சமுதாயத்தில் பிறந்தாலும் அந்த ஆணாதிக்க சிந்தனைகள் தன்னை நெருங்குவதற்கு இயேசு ஒருபோதும் அனுமதித்தது இல்லை. மனிதர்கள் ஒவ்வொருவரும் மதிக்கப்பட கூடியவர்கள் என்பதுதான் அது. நிச்சயமாக குழந்தைகள் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தவர்கள் குழந்தைகளின் தாய்மார்களாகத்தான் இருக்க வேண்டும். இயேசு அவர்களை அன்போடு வரவேற்கிறார், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார், அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள். நம் அனைவருக்கும் அவர்தான் தந்தை. சீடர்கள் ஆணாதிக்க சிந்தனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த சிந்தனை முற்றிலுமாக எதிர்க்கிறவராக இருக்கிறார். இயேசு திருச்சபையில் சிறு பிள்ளைகளிடமும் ஏழை எளியவரிடமும் இயற்கையாகவே இருக்கின்ற எளிமை, தாழ்ச்சி, கபற்ற தன்மை, திறந்த மனம், நம்பகத்தன்மை போன்ற குணநலன்களை இயேசுவின் சீடர்கள் பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். விண்ணரசு இத்தகையவருக்கே உரியது. ஆண்டவர் குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். குழந்தைகளை விரும்பாதவர்கள் உண்டார். குழந்தை தெய்வம் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. மனிதன் வளர வளர பிறருடைய குற்றங்களை தன்னுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொள்கிறான். அதனால் சிறுக சிறுக மனிதனிடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் விலகி செல்கிறான். இத்தகையவருக்கு விண்ணரசில் இடம் ஏது? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயல்பாக சிறு பிள்ளைகளை நான் அன்பு செய்கின்றேனா? சிறுவர்களின் சிறந்த பண்புகளை நான் ஊக்கப்படுத்துகின்றேனா? சிறுவர்களின் வளர்ச்சிக்கு தடையானவற்றை வேரோடு மாற்ற முன் வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயல்பாக அன்பு செய்வோம். குழந்தைகளின் நல்ல பண்புகளை ஊக்கப்படுத்தவும், குழந்தைகள் வளர்ச்சிக்கு தடையானவற்றை மாற்றவும் வரம் தாரும். ஆமீன்.